கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை, உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியின் வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்கக்கூடியதான தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் முதல் அதிகாரம் 9 வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, நாம் என்ன பாவம் செய்கிறோம்? நாம் ஒன்றும் பெரிய பாவம் செய்யவில்லையே என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, தீய நோக்கம் பாவம் என்றும், பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்றும் வேதம் சொல்கிறது. இன்னும் அப்போ அருமையான பக்தன் சாமுவேல் சொல்கிறார், தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பேனாகில் நான் பாவம் செய்கிறவனாயிருப்பேன் என்று. ஆக தீய நோக்கம் பாவம், பிறனை அவமதிப்பது பாவம், ஜெபிக்காமல் இருப்பது பாவம். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. அன்பான பிள்ளைகளே, நாம் அனுதினமும் நம்மை ஆராய்ந்து தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறார். ஆகவே நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. ஆகவே நாம் அனுதினமும் நம்மை ஆராய்ந்து சங்கீதம் 139 சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி நம்மை அர்ப்பணிப்போம். ஏனென்றால் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் நம்முடைய பாவங்களையும் அநியாயத்தையும் மன்னித்து நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய கிருபையுள்ள தேவன். ஆகவே அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாகவே அவர் நம்மை அனுதினமும் பரிசுத்தமாக்குவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தம் அது விலையேறப்பெற்றது. அப்பா, எங்களுக்குள் இருக்கக்கூடிய மாம்சத்தின் கிரியைகள், பாவத்தின் சாயல்கள் எல்லாம் அகன்று போகும்படி ஆண்டவரே, தீய நோக்கங்கள், பிறர் அவமதிப்பது, ஜெபிக்காமல் இருப்பது, வேதத்திற்கு செவி கொடுக்காமல் இருப்பது, இவையெல்லாம் பாவம் என்று வேதம் சொல்கிறதப்பா. உடைய வார்த்தையின்படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒரு விசை நீர் பரிசுத்தப்படுத்தி, வார்த்தைகளை கேட்கிற அனைத்து மக்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.